அன்ப நண்பர்களே, அருமை குழந்தைகளே, வணக்கத்துக்குரிய பெரியவர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான காலை வணக்கம். காதல் வீரம் தமிழ் சங்க இலக்கியத்திலிருந்து நாம் பார்த்து வருகிறோம். சங்க இலக்கியம் என்பது 3500 ஆண்டு காலகட்டத்தில் நடந்த நிகழ்வு. அக்காலகட்டத்தில் வாழ்ந்துட்ட நம்முடைய தமிழர்களை பற்றி, அவருடைய வாழ்க்கை முறையை பற்றி, அவருடைய இல்லற வாழ்க்கையை பற்றி, போர் முறைகளை பற்றி எல்லாம் மிக அற்புதமாக பதிவு செய்திருக்கிறார்கள் புலவர் பெருமக்கள். அந்த வகையில் சிறப்புக்குரிய அந்த பதிவுகள்தான் இலக்கியமாக மலர்ந்து சங்க இலக்கியமாக வளர்ந்து நிற்கிறது. அப்படிப்பட்ட சங்க இலக்கியத்தை நாம் எல்லோரும் அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற அரிய நோக்கில்தான் இந்த நிகழ்ச்சியை நியூஸ் ஜே தொலைக்காட்சி வழங்கி வருகிறது. நண்பர்களே, இன்றைய நிகழ்ச்சியின் தொடக்கமாக முதலில் நாம் ஒரு சிந்தனை துளிகளை பார்க்கிறோம். என்ன சிந்தனை துளிகள் என்றால், துணிந்தவனுக்கு சமுத்திரமும் முழங்கால் மட்டும் என்பார். ஒரு காரியத்தில் இறங்கி செயல்பட வேண்டும் என்ற துணிவு வந்துவிட்டால் எவ்வளவு பெரிய வேலையாக இருந்தாலும் மலைப்பாக இருக்காது என்பதுதான் முக்கியம். அப்படிப்பட்ட துணிச்சல்காரர்களை அடை இவ்வளவுதானா என்று முனைப்போடு களத்தில் இறங்கி வேலை செய்வார். இடையில் எந்த சக்தியாலும் அவர்களை தடுத்து நிறுத்திவிட முடியாது. இதைத்தான் துணிந்தவனுக்கு துக்கமில்லை என்று பேசுவார்கள். பறந்தால் கீழே விழுந்து விடுவோமே என்ற அச்சத்தில் இருந்தால் எந்த பறவையும் கூட்டிலிருந்து வெளியே வர முடியாது. விழுந்தாலும் பரவாயில்லை என்ற துணிச்சலோடு பறக்க முற்படும் போதுதான் பறவையால் பறக்க முடிகிறது என்று சொல்வார்கள். ஆக பறவை தன் இறக்கையின் மீது உள்ள ஒரே நம்பிக்கையில் துணிந்து பறக்க முற்படுகிறது. ஏதோ ஒரு துணிச்சலில் மரத்தில் ஏறி விடுவோம். அது இறங்கும்போது மரத்திலிருந்து கால் நடுங்கும், வியர்த்து கொட்டும், அண்ணே கொஞ்சம் இறக்கி விடுங்க அப்படிங்கிற அனுபவமெல்லாம் இருக்குது. ஆக அக்கா ஒரு கை பிடிங்களேன் என்று மண்டாடி கொண்டிருப்போம். பல நேரங்களில் நாம் துணிவு இப்படித்தான் இருக்கும். கீழே விழுந்தால் என்ன ஆகுமோ, விழமாட்டோம் என்ற நம்பிக்கையில்தான் நாம் துணிந்து யாருக்கும் தெரியாமல் மரத்தில் ஏறினோம். ஆனால் இறங்கும்போது நமக்கு ஒரு பயம் வந்துடும். ஆனால் அதை கடக்க வேண்டும். ஏறும்போதும் இருந்த துணிச்சல் இறங்கும்போதும் எங்கே காணாமல் போனது? தன்னம்பிக்கை இருந்தால் மட்டுமே துணிச்சல் வரும். விழுந்தாலும் எழுந்து விடலாம் என்கிற நம்பிக்கை இருக்கும்போது தான் குழந்தை கூட மறுபடி துணிச்சலோடு நடக்கத் தொடங்குகிறது. ஆக துணிச்சல் இருந்தால்தான் நீச்சல் அடிக்க முடியும். இல்லை என்றால் முழங்கால் அளவு தண்ணீர் இருந்தாலும் எட்டி பார்த்துவிட்டு எட்ட நின்று தண்ணீருக்குள் வட்டமடிக்கும் சிறுவர்களை பார்த்து கொட்டாவி விட்டு கொண்டு அப்படியே நின்றிருக்க வேண்டியது தான். நீச்சல் அடிக்கும் முன் அனைவருக்குமே இந்த அனுபவம் ஏற்பட்டிருக்கும். இன்னும் ஒரு சிலருக்கு வேறு விதமான அனுபவம் கூட கிடைத்திருக்கலாம். குளத்தங்கரையில் நின்று குளிக்காமல் வேடிக்கை பார்த்து கொண்டிருப்பவர்கள் கூட உண்டு. நம்மை விட சின்ன பிள்ளைகளெல்லாம் நீச்சல் அடித்து கொண்டிருப்பார்கள். நமக்கு தண்ணீருக்குள் இறங்கவே அச்சம். திடீரென்று யாரோ வந்து தண்ணியை தள்ளி விட்டு விடுவார்கள். இப்போது நீச்சல் அடித்து ஆக வேண்டும் என்ற நிர்பந்தம். துணிந்து கையை காலை அடித்து மூச்சு திணற நீச்சல் அடித்து கரையேறி விடுவோம். இதுவரை இல்லாத இந்த துணிச்சல் எங்கிருந்து வந்தது? வேறு வழியே இல்லாத போது ஒரு துணிச்சல் வரும் பாருங்கள், அந்த துணிச்சல் தான் ஆரம்பத்திலே இல்லாமல் போனதற்கு என்ன காரணம்? நம் மீது நமக்கு நம்பிக்கை இல்லாதது தான். துணிந்து தண்ணீருக்குள் இறங்க முடியாமல் தயங்கி நின்றிருப்போம். இப்படி யாரோ தள்ளிவிட்டு அதனால் வரும் துணிச்சல் தற்காலிகமானது தான். மறுபடியும் அந்த பக்கமே போகக்கூடாது என்ற வைராக்கியத்தை தான் அதை கொடுக்கும். ஆனால் அந்த பக்கம் போனாலே கால் கையெல்லாம் உதறல் எடுக்கும், மனதிற்குள் ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்கும். இது உறுதியாக இருக்க நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் மனதில் துணிவு வேண்டும். சொன்னதை சொன்னபடி செய்யவும், எண்ணியதை எண்ணியபடி அடையவும் மன உறுதி முதன்மையானது. ஒரு செயலில் இறங்கினால் இன்பம் வருமோ தெரியாது, துன்பம் வருமோ தெரியாது. ஐயம் சிறிதும் இல்லாமல் துணிவோடு செயலாற்றும் போதுதான் செயலில் வெற்றி காண முடியும்.
சூழ்ச்சி முடிவு துணிவெய்தல் அத்துணிவு தாழ்ச்சியுள் தங்குதல் தீது என்று பேசுவான் வள்ளுவப் பேராசன். ஒரு செயலை பற்றிய முடிவு எடுப்பதற்கு துணிவு வேண்டும். அந்த துணிவும் காலம் தாழ்ந்து வந்தால் அதுவும் நல்ல பலன் தராது என்று விளக்கம் தருகிறார்கள். பல நேரங்களில் பல இடங்களில் துணிவோடு ஒரு செயலில் ஈடுபட்டதால் தான் நாம் பின்தங்கி போயிருப்போம். எதுக்கு? துணிவில்லாமல் இருந்த காரணத்தினால்தான். ஆக துணிந்து செயல்படுகிற போதுதான் வெற்றி என்பது சாத்தியமான ஒன்றாக மலர்கிறது. ஆகவே எப்போதுமே ஒரு செயலில் இறங்கும் போது 1000 கேள்விகள் நம் முன்வந்து நிற்கும். சாதாரணமாக ஒரு கடையில் துணி எடுக்க சென்றால் கூட இந்த துணி எடுக்கலாமா வேண்டாமா என்று குழப்பம் ஏற்படுகிறது. ஒரு செயலை செய்ய வேண்டுமென்றால் இப்போது செய்து விடலாமா, இல்லை நாளைக்கு செய்திடலாமா, அப்புறம் பார்த்துக்கலாமா, அதனால் என்ன பிரச்சனை வந்துடும், இப்படிலாம் பயப்படுறோம். இப்படியெல்லாம் குழப்பமான கேள்விகள் வந்து நிற்கிது. இதெல்லாம் தேவையில்லாதது. மன ஓட்டத்திற்கு தடையிட்டு விட்டு துணிச்சலில் இறங்க வேண்டும். அந்த துணிச்சல் வரவில்லை என்றால் காலம் மட்டும் எண்ணி 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 எண்ணிக்கொண்டே இருக்க வேண்டியது தான். அதற்குள் காலம் ஓடிவிடும். எண்ணி துணிக கருமம், துணிந்த பின் எண்ணுவோம் என்பது இழுக்கு என்று பேசுவான் வள்ளுவர் பேராசான். ஏன் வள்ளுவர் துணிக கருமம் என்று எழுதியிருக்கிறார் சொன்னார் என்று சொன்னால், எண்ணி செய்க கருமம் என்று கூட எழுதியிருக்கலாமே, துணிந்து செயலில் இறங்குக என்பதுதான் வள்ளுவருடைய வாக்கு. துணிந்து செயலில் இறங்கிவிட்டால் தேவையில்லாத எந்த சிந்தனைகளும் வந்து நம்மை திசை திருப்பி விடாது. அதைத்தான் துணிந்தவனுக்கு துக்கமில்லை, தூக்கு மேடை விட பஞ்சுமெத்தை என்று சொல்வார்கள். ஆகவே பணிந்தவனுக்கு கேடில்லை, துணிந்தவனுக்கு துக்கமில்லை என்று சொல்வார்கள். இதுதான் இன்றைய சிந்தனையாக நாம் எடுத்து கொள்ள வேண்டும். நண்பர்களே, நாம் சங்க இலக்கியத்தில் 8 தொகை நூல்களில் ஒன்றான புறநானூற்றிலிருந்துதான் ஒரு பாடலை பார்க்க இருக்கிறோம். புறநானூறு என்று சொன்னாலே 2 திருக்குறள் என்று அழைப்பார்கள். சிறப்புக்குரிய நூல், நம்முடைய வீர தீர ஆற்றலை பற்றி, மன்னர் பெருமக்களுடைய கொடை மாண்புகளை பற்றி, அவர்கள் தன்னுடைய தாய்நாட்டை மக்களை எப்படி காப்பாற்றினார்கள், மக்கள் அவரை இறையென்று போற்றுகிற அளவிற்கு தன்னுடைய உயிரையும் துச்சமென மதித்து அரணாக விளங்கி எதிரிகளிடமிருந்து மக்களை பாதுகாத்து நின்றார்கள் என்பதெல்லாம் வரலாற்று பதிவுகளாக அவருடைய வீரத்தை, போர் முறையை, போர் ஆற்றலை எல்லாம் பதிவு செய்திருக்கிறது இந்த புறநானூறு. அவற்றிலிருந்து தான் இந்த ஒரு பாடல், அதிலிருந்து தான் விளக்கம். என்ன பாடல் தெரியுமா நண்பர்களே? கொய்யடகு வாட தருவிறகு உணங்க மயில் அம் சாயல் மாயோளோடு பசித்தன்று அம்ம பெருந்தகை ஊரே மனை உரை குறை ஈக்கரையினர் சேவல் பாணர் நரம்பின் சுகிரொடு வயமான் குரல் செய் பீலியின் இழைத்த குடம்பை பெருஞ்செய் நெல்லின் அரிசி ஆர்ந்து தன் புன்பரப்பொடியொடு பதியும் யானுணர்ந்து ஆகும் வேந்து விழுமுறினே என்று 318 புறநானூற்று பாடல் பேசும். பெருங்குன்றர் கிடார் என்கிற பெரும் புலவர் எழுதியிருக்கிறார் வாகைத்தினை. நண்பர்களே, இந்த பாடலுடைய பொருளில் என்ன என்று கேட்டால், வேந்தனுக்கு துன்பம் வந்தால், அரசனுக்கு துன்பம் வந்தால், இவ்வூர் தலைவனின் வீட்டில் பறித்த கீரை சமைக்கப்படாமல் வாடி வதங்கும், கொண்டு வந்த விறகு உலர்ந்துகிடும், அவனுடைய மயில் போன்ற சாயலும் கரிய நிறமும் உடைய மனைவி பசியால் வாடுவாள், அவள் மட்டுமல்லாமல் இப்பெருந்தகையினர் ஊரே பசியால் வாடும். யாருக்கு வந்தால்? வேந்தனுக்கு துன்பம் வந்தால். அப்படி வேந்தனுக்கு துன்பம் இல்லையானால் இவ்வூர் புது வரவாய் உடையதாக இருக்கும். வடமான ஊரில் வீடுகளில் இறைப்பில் உள்ள பெண்குருவியின் துணையாகிய கரிய கழுத்தை உடைய ஆண்குருவி பாணர்களுடைய யாழ் நரம்பின் துண்டுகளுடன் வலிமைமிக்க இருமாப்புடைய அந்த இருமாப்போடு உதிர்ந்த பிடரி மயிரும் சேர்த்து செய்த கூட்டில் பெரிய வயலில் விளைந்த நெல்லின் அரிசியை கொண்டு வந்து தின்று தன் சிறிய முதுகுடைய பெண் குருவியோடு வாழும் என்று சொல்கிறார். வேந்தனுக்கு துன்பம் என்று சொன்னால்
அந்த ஊரே துன்பப்படும், அந்த நாடே துன்பப்படும். வேந்தனுக்கு ஒரு மகிழ்ச்சி இன்பம் என்று சொன்னால் எப்படி மகிழ்ச்சி வெள்ளத்தில் ஆளாவார்கள் என்பதை அற்புதமாக அந்த இயற்கை வர்ணனையோடு சொல்லியிருக்கிறார். குடக்கோ இளஞ்சேரல் உருவப்பக்ரேர் இளஞ்செற் சென்னி ஆகியோரை பாடிய பெருஞ்செல்வம் பெற்ற சிறப்புக்குரியவர் புலவர் பெருங்குன்றர். பெருங்குன்றர் கிடார் வையாவிக்கோப்பெரும் வேகன் அவன் மனைவியை துறந்து வேறு பெண்ணுடன் வாழ்ந்தபொழுது இவர் அவனை அவன் மனைவியுடன் வாழுமாறு அறிவுரை கூறியவர். ஒரு நாள் தன் வேந்தன் பொருட்டு பெரும்போர் புரிந்து அதில் வெற்றி பெற்ற தலைவன் ஒருவனை இவர் கண்டார். அவ்வேந்தன் போரில் துன்புற்றிருப்பானாயின் இத்தலைவனுக்கு வேந்தனிடம் இருந்த செல்வம் கிடைத்திருக்கார். இத்தலைவனுடைய ஊர் பசியால் வாடும் என்ற கருத்தை இப்பாடலில் புலவர் பெருங்குன்றூர் கிடார் குறிப்பிடுகிறார். ஆக சிங்கம் காட்டில் வாழும் அது விலங்கு இருக்கையில் முல்லை நில வளம் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. நெல் விளையும் பெரிய வயல்கள் உள்ளதால் அவ்வூரின் மருதனிடம் வளம் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆண்குருவி பாணர்களின் யாழின் நரம்பு துண்டுகளோடு சிங்கத்தின் பிடர் முடியும் சேர்த்து கூடு கட்டி அருகில் உள்ள பெரிய வயலின் விளைந்த நெல்லை தின்று தன் பெண் குருவியோடு வாழும் அப்படிப்பட்ட உணர்வை தந்திருக்கிறது. அவ்வூர் முல்லை நில வளமும் மரதனிட வளமும் நிறைந்த ஊர். வேந்தனுக்கு துன்பம் இல்லையென்றால் இந்த வளமான ஊரில் ஆண்குருவியும் பெண்குருவியும் இன்பமாக வாழ்வதைப் போல தலைவனும் அவன் மனைவியும் மற்றவர்களும் இனிய நிகழ்வோடு வாழ்வார்கள் என்பதைத்தான் இந்த பாடல் அற்புதமாக சொல்லித் தந்திருக்கிறான். நண்பர்களே, எவ்வளவு உணர்வுபூர்வமான இந்த புறநானூற்று பாடல் நமக்கு தருகிறது தெரியுமா? அற்புத உணர்வுகளை தருகிறது. நாம் ஒரு நீதிக்கதை ஒன்றை பார்க்க இருக்கிறோம். என்ன நீதிக்கதை தெரியுமா? நிகழ்காலம் அவன் ஒரு பற்றி. அவன் ஒரு வியாபாரி, எதிர்காலத்தில் பெரிய தொழிலதிபராக வர வேண்டும் என்று ஆசைப்பட்டான். ஆனால் சரியாக திட்டமிட்டு செயல்படாததால் பெரிய நஷ்டம், மிகுந்த கவலையில் ஆழ்ந்தான். அவன் வீட்டுக்கு செல்ல மனமில்லாமல் ஊரை விட்டு ஒதுக்குப்புறமாக இருந்த ஆற்றங்கரைக்கு போயிட்டான். அங்கே மெல்லிய நிலா வெளிச்சத்தில் ஆற்று மணலில் அமர்ந்து நினைவுகளை அப்படியே ஓட விட்டான். வியாபாரத்தில் தோற்று போயிட்டோம், ரொம்ப கஷ்டம், மன அழுத்தம், பங்குதாரர்கள் எப்படியெல்லாம் தனக்கு துரோகம் செஞ்சிட்டாங்க, நம்ப வச்சு கழுத்தறுத்துட்டாங்க என்று எண்ணி எண்ணி வேதனையில் மூழ்கி போனான். தொடர்ந்து எப்படி வியாபாரம் செய்ய போகிறோம், குடும்பத்தை எப்படி நடத்த போகிறோம் என்றெல்லாம் அவனுக்கு கவலை. எதிர்கால கவலைகள் வேறு ஒரு புறம் எழுந்து அப்படியே நசுக்குது. இந்த சிந்தனைகளுக்கிடையே அவன் வலக்கை அவனை அறியாமல் ஆற்று மணலை துடாவி கைக்கு தட்டுப்பட்ட சிறிய சிறிய கற்களை எடுத்து ஆற்றில் வீசியவனாக இருந்தான். இப்படியாக அவன் அன்றிரவு முழுவதும் அங்கேயே அமர்ந்திருந்தான். பொழுது விடிய ஆரம்பித்தது, வெளிச்சம் பரவியது. ஆற்றிலே வீசுவதற்கு அவனை சுற்றி இருந்த கற்களெல்லாம் தீர்ந்து போய்விட்டன். அவன் தன் கையில் இருந்த கடைசி கல்லை பார்த்தான், பிரமித்து விட்டான். காரணம், அது சாதாரண கூழாங்கல் இல்லை, விலை உயர்ந்த வைரக்கல். யாரோ கொள்ளையர்கள் தங்கள் கொள்ளையடித்து வந்த வைரக்கற்களை ஆற்றங்கரையிலேயே தவற விட்டுவிட்டு ஓடியிருக்கிறார். அவற்றைத்தான் அவன் இருட்டில் இன்னதென்று அறியாமல் எடுத்து வீசியிருக்கிறான். ஒரு வகையில் பார்த்தால் சில பேர் அந்த வியாபாரி மாதிரி தான். கடந்த காலம் மற்றும் எதிர்கால நினைவுகளில் மிதந்து கொண்டே நிகழ்காலத்தை துளைத்து விடுகிறார்கள், வைரக்கற்களை வீணடித்து விடுகிறார்கள். ஆக கடந்த காலம் போனது தான், எதிர்காலம் இனி வரப்போவது தான், நிகழ்காலம்தான் நம்முடைய காலம். ஆக நிகழ்காலத்தில் வாழ கற்றுக்கொள்ளுங்கள் என்பதுதான் இன்றைய நீதிக்கதையின் சாராம்சம். நன்றி நண்பர்களே. நாம் சிந்தனை துளிகளாக சங்க இலக்கியத்தின் அற்புதமான புறநானூற்றின் வீரமாக நாம் நீதிக்கதையாக பார்த்தோம். இவை உங்களுக்கு பேருதவியாக இருக்கும். நன்றி நண்பர்களே. நாம் மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம்.